இன்னொரு இடத்துல வடிவேலுக்கு எப்படி இருக்கும்னா கேரக்டராவே அவர் சொல்லுவாப்ல, இல்ல அவரு வந்து அவரை காட்டும் போதுல உட்காருங்க அவர் எல்லாரையும் உட்கார வைப்பாரு. ஆமா, நின்னு பேசாத, நின்னு பழகாத, தயவு செஞ்சு உட்காந்து பேசு, நின்னு பழகாதுன்னு அந்த வழி இருக்கும். அவர் உட்காந்து பேசி பழகு, நிக்காத நிக்காத பேசு, உட்காந்து பேசு, உட்காந்து பேசு, உட்காந்து பேசி பழகும் பாரு. இந்த குணத்தை நான் நேரடியா ஒரு கட்சி தலைவர்கிட்ட பாத்திருக்கேன். அது வந்து என்ன தெரியுமா, திருமாத்தோழர்கிட்ட அவருடைய உள்ளரங்க மீட்டிங்க்கு நான் வந்து போனப்போ நடந்துச்சு. நிறைய குறிப்பா பெண்கள் எல்லாரும் இவரை பார்க்கணும், தோழரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல மேடையில் நிக்கிறாரு. எல்லாம் முன்னாடி பின்னாடி சீட் இருக்கு, முன்னாடி வந்து மாமா அப்படி அப்படியே உட்காந்துட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் பெண்கள், பெரும்பாலும் பெண்கள், அவங்களாம் முன்னாடி வந்து கீழே உட்காந்துட்டாங்க. தோழர் வந்து மைக் எடுத்து இந்த இது ஆரம்பிக்கிறது முன்னாடி மைக் எடுத்து ஒரு ஒருத்தரா பின்னாடி போய் உட்காருங்கன்னு சொல்லி, சீட் இருக்குல்ல உட்காருங்க, கீழே உட்காந்து பழகாதீங்கன்ற வார்த்தை எங்க சொன்னாரு. கீழே உட்காந்து பழக, சேர் இருக்குல்ல, நீங்க பின்னாடி உட்காந்தாலும் சேர்ல உட்காருங்க, உட்கார வச்சு சேர் உட்கார், அதுக்குதான் சேர் இருக்கு, கீழே உட்காந்து பழகாதீங்க, சேர்ல உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த காட்சி பார்த்தோன்னா எனக்கு அவர் ஞாபகம் வந்துச்சு.